الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من أخذ أموال الناس يريد أداءها أداها الله عنه ومن أخذ أموال الناس يريد إتلافها أتلفه الله وقال عليه الصلاة والسلام أيضا ما من يوم تطلع فيه الشمس إلا وملكان ينزلان فيقول أحدهما اللهم آت منفقا خلفا ويقول الآخر اللهم آت ممسكا تلفا أخرجه البخاري وكما قال عليه الصلاة والسلام إلا قبل قبلتي أغلتي قريت قريبانك إيه ولون الله جل شأنه كي أريده صلوات سلام எமது வீதையுடன் மேலான சையீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவுத் தாபிஈன்கள் மற்றும் எல்லா மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் தவிர்த்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் பல மனிதர்கள் தங்களுடைய நாவுகளினால் வாய்களினால் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு பாரிய பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள், முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அவர்களுடைய வாய்களை திறந்து சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய நிலைமை மாறிக்கொண்டும் இருக்கிறது. அந்த பிரச்சனை என்னவென்றால், சில நேரங்களில் இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றலாம், அல்லது இதற்கு முன்பே அப்படியான பிரச்சனைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்றாவது சொல்லுவதற்குரிய ஒரு நிலைமை நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும். அது என்ன பிரச்சனை என்றால், வாழ்க்கையின் நெருக்கடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்ற ஒரு நிலைமையை வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சமூகத்தின் எல்லா துறைகளிலும் உள்ளவர்கள் ஒரு வகையான நெருக்கடி உணர்வை, வாழ்க்கையின் கஷ்டத்தை
அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். ஒரு காலத்திலே கண்ணியமாக மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்தவர்கள் கூட தன்னுடைய செலவினத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள். பஜாருக்கு போகும்போது சேப்பு நிறைய காசி கொண்டு செல்கிறோம், போதுமான அளவு பொருள்களை வாங்க முன்பே அந்த பணம் முடிந்து விடுகின்ற ஒரு இக்கட்டான நிலைமை நிறைய பேருக்கு இருக்கிறது. பலர்கள் கடைகளை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அந்த கடைகளினுடைய வருமானங்களை அதனுடைய முதலை கணக்கிட்டு பார்க்கும் போதே நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் வருமானம் எப்படி போனாலும் முதல் குறைந்து கொண்டே போகிறது. கோடியாக இருந்தது பல பேருடைய அந்த கேபிட்டல் மூல பணம் லட்சமாக இறங்கி இன்னும் நாள் போக போக எங்களுடைய வியாபாரத்துக்கு என்ன நடந்து விடுமோ என்று பயப்படுகின்ற அளவுக்கு பல கடைகளினுடைய முதலாளிகள் இருக்கிறார்கள். தொழிலாளிகளை பொறுத்தவரையில் நாளாந்தமோ வாராந்தம் அல்லது ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய ஊதியம் போதாது, எங்களுடைய குடும்பத்தின் நாளாந்த செலவுகளை எப்படி நாங்கள் பூர்த்தி செய்வது என்று கலங்கிக் கொண்டே நாளாந்தம் வீடுகளுக்கு போகிறார்கள். இப்படியான ஒரு தர்ம சங்கடமான நிலை நிறைய பேருக்கு இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், படத்திலே இருக்குகின்ற பரக்கத் அந்த பரக்கத்தை அல்லாஹ் பிடுங்கி விட்டான் என்பதையே இந்த இந்த நிலைமைகள் எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. இன்னொரு பக்கம் சில வீடுகளை பார்த்தால் அந்த வீடுகள் ஒரு காலத்திலே கல கல என மிகவும் இன்பமாக பல பேர்களும் புலங்கி கூடி கலைந்த வீடுகள், 10-15 பிள்ளைகள் என்று சந்தோஷமாக இருந்த வீடுகள், இன்று அந்த வீடுகள் பெரிய வீடாக இருக்கிறது. ஆனால் அங்கே வயதான தந்தை மாத்திரம் திரும்பி பார்க்க ஒரு மகன் கூட இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே மருந்து வாங்கி தர ஆள் இல்லாமல், மருத்துவரிடம் அழைத்து செல்ல ஆள் இல்லாமல் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கின்ற கதைகள் பல வீடுகளில் இருக்கிறது. இந்த நிலைமை இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு நமக்கும் வந்துவிடுமோ என்று பயப்படுகின்ற பலரும் இருக்கிறார்கள். இதனுடைய அர்த்தம், பிள்ளைகளில் இருக்கும் பழக்கத்தை அந்த வீடுகளில் இருந்து அல்லாஹ் கலக்கிவிட்டான் என்பதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொன்னது ஓரிரண்டு பிரச்சனைகளாக இருக்கும், இது போன்ற பல நூறு பிரச்சனைகளை நீங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொண்டு நான் இருக்கிறீர்கள். இவைகள் அனைத்துக்கும் உரிய பெயர்தான், காசு உலகத்திலே இருக்கிறது, பெரிய வீடு உலகத்திலே இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, எமது பேரிலே பல காணிகளும் பல வயல்களும் இருக்கிறது. ஆனால் அதில் உள்ள பரக்கத்தை அல்லாஹ் கலட்டிவிட்டான். அதனால் அந்த பணத்திலும் பொருளிலும் இருக்கக்கூடிய உரிய பிரயோசனத்தை எங்களுக்கு அடைய முடியாமலே எங்களுடைய வாழ்க்கை கபிரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதனுடைய உண்மையாகும். இப்படியாக எங்களிடமிருந்து இந்த பரக்கத் ஏன் பறிக்கப்பட்டது, பறிக்கப்பட்ட பரக்கத்தை எங்களுடைய செல்வத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய பிள்ளைகளிலும் நாங்கள் மீண்டும் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், பறிபோன அந்த வரக்கத்தை மீளவும் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய சரியான பரிகாரம் என்ன, அதனை பற்றி வரக்கத்தை இறக்குகின்ற அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார், எதை செய்தால் அந்த வரக்கத்தை தருவதாக அவன் சொல்லி இருக்கிறான் என்பதை கட்டாயமாக ஒவ்வொருவர்களும் படித்து அந்த நோய்க்கான அந்த இழப்புக்கான சிகிச்சையை மருத்துவத்தை மிக அவசரமாக செய்யவில்லையானால் நஷ்டமான உலகத்திலே இருந்து நஷ்டமான ஒரு கபருக்கு கூட எங்களுடைய பயணம் அமைய முடியும் என்பதே கவலையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
மார்க்க ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு செய்ய முன்னால் மார்க்க ரீதியாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு பெற்றுக் கொள்ள முன்னால் அந்த மருத்துவத்தை தாங்கிக் கொள்கிற உள்ளம் இருக்கிறதா என்பதை முதலாவது சோதிக்க வேண்டும். நிறைய பெரிய நோயாளிகளை பாருங்க, கிட்னி டிரான்ஸ்பர் பண்றாங்க, கிட்னி மாத்துறாங்க, அதை மாத்துறதுக்கு முன்னால வைத்தியர் அந்த நோயாளியை பரிசோதிக்கிறார், இவருடைய ஹார்ட் இவருடைய இருதயம் உறுதியாக இருக்கிறதா, அது வேலை செய்கிறதான்னு பார்ப்பார். ஏன் இந்த மருத்துவத்தை தூக்குகிற அளவுக்கு இவருடைய உடலிலே அந்த மருந்து செயற்படுகின்ற அளவுக்கு இவருடைய இருதயம் பலமாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே பல பேரை பார்க்கிறோம். கிட்னி மாற்றம் செய்யப்பட முன்னால் ஹார்ட்ல சேர்ஜரி செய்யப்படுகிறது. இது போலதான் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய நோய்க்காக, அது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற நோயாக இருக்கலாம், குடும்பங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சமூகத்திற்கு ஏற்படுகிற அழிவாக இருக்கலாம், அதற்கு கொடுக்கின்ற அந்த மருந்தை பாவிக்க முன்பே உள்ளத்தை செக் பண்ணணும். அந்த மருந்தில நம்பிக்கை இருக்கிறார், அதுக்கு பெயர் எப்படி? நம்பிக்கை இல்லாம சரீரத்துடைய மருந்து செய்வோம் என்றால் இருக்கிற பிரச்சனை முற்றுமே தவிர பிரச்சனை அதனால தீராது என்பது உண்மை. பிரச்சனை முற்றிக்கொண்டே போக ஆரம்பிச்சு யக்கீன் சீராக வேண்டும். யக்கீன் என்றால் என்ன? ஹதரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி ஹயாத்து சஹாபால யக்கீன் என்றால் உறுதியான நம்பிக்கை என்பதற்கு கொடுக்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா? சில விடயங்கள் எங்களை கண்ணுக்கு தென்பட்டு கொண்டிருக்கு, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அவரால் இது நடந்து கொண்டிருக்குது என்று சில செய்திகள் காட்சிகள் எங்களை கண்ணுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வோ ரசூலோ போன்ற கண்ணுக்கு தெரிகிறது போய் இதுதான் உண்மை என்று சொன்னா கண்ணுக்கு தெரிகிறத பொய்ப்பிச்சுட்டு அல்லாஹ்வும் ரசூலும் சொல்றதை ஏற்க தயாரென்றா உங்களோட நெஞ்சு சுகமாக இருக்குது, இல்லை என்றால் உங்களோட நெஞ்சு நோயாக இருக்கு. இந்த இடத்துக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் மாறாத வரை தீன கொண்டு முழுமையான பிரயோசனம் காண முடியாது. அவர் எப்படி குர்ஆனால மருந்து செய்வார், அவருக்கு எப்படி குர்ஆன் விருந்தாக ஆகும், அவர் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தினால் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார், ஒரு நாள் முடியாது. சஹாபாக்களை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த வழியில தான் பயிற்சி கொடுத்தார், பயிற்றுவித்தாங்க. இன்றைக்கு எங்களில் 100,000 பேரை சேர்த்தினா கூட ஒரு சஹாபிட்ட இருந்த இயற்கையில அவர்கிட்ட இருந்த நம்பிக்கையை காண முடியாமல் அபூதாவது இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்டலபியோட யாவரம் ஒன்று பண்ணினான், ஒட்டகம் ஒன்று வாங்கினாங்க, காசு கொடுத்து வாங்கினாங்க, அவன் விட்டுட்டு காசு எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து சொன்னால், நீங்க எந்த ஒட்டகத்தை களவாடி வச்சு கொண்டிருக்கிறீங்க அல்லது பறிச்சு வச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹோட ஆர்கியூ பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடையப்பா அல்லாஹ் பயந்துகோ, காசு கொடுத்து நான் வாங்கினேன் தானே, காசு கொடுத்து தானே வாங்கினேன், நீயே களவாடி என்று சொல்ற. காட்டலுக்கு தெரியும், இப்ப நான் இவருடைய ஆதாரம் கேட்டா ஆதாரம் தாரத்துக்கு ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றுமே இல்லை, யாருமே பிசினஸ் பண்ணினத பார்க்கல, அதவனு தெரியும். அவன் அதனால கேட்டான், நீங்க காசு தந்தீங்க எங்களுக்கு என்ன ஆதாரம், யாரு சாட்சி? சல்லதாரி பார்க்கறது கிடையில ஒரு சஹாபி எழுப்பி நின்றுட்டான், ஒரு சஹாபி எழுப்பி நின்றுட்டான், ஹுசைமத்துன்னு சஹாபி அல்அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி நின்றான், யா ரசூலல்லாஹ் நீங்க காசு கொடுத்து வாங்கினீங்க என்னதுக்கு நான் சாஹி என்ன
திருப்பி அவர்கிட்ட கேட்கிறாங்க, கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லா, இவ்வளவு நாளாக கண்ணால கண்டதையா நம்பினோம், அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னீங்க, காணல நம்பினோம், மறுமை ஒன்று இருக்குது என்று சொன்னீங்க, சுவர்க்கம் இருக்குது என்றீங்க, அங்க இன்பங்கள் இருக்குது என்றீங்க, நரகம் இருக்குது என்றீங்க, அதாபுகள் இருக்குது என்றீங்க, கவருக்குள்ள கேள்வி என்றீங்க, பாவம் பண்றீங்க, காணாததானே நம்பி வருகிறோம், அவ்வளவையும் நம்பின நாங்க, நீங்க நான் காசு கொடுத்து வாங்கினேன் என்று சொன்னதை மட்டும் ஏன் நம்ப கூடாது, கண்ணால கண்டதை நம்பினதை போல நம்பினோம், இதையும் அதை போல நம்புறோம், யார சொல்லலாம், இதுக்கு பெயர் என்னையும் சல்லாசம் சொன்னாங்க, ஹுசைமா எவ்வளவு பெரிய ஈமான்தாரி என்றா, இது போல விடயங்களில ரெண்டு சாக்கி தேவை, ஆனா ஹுசைமா போல ஆட்கள் ஒரு ஆள் சாட்சி சொன்னா ரெண்டு பேர சாட்சிக்கு சமம் என்றார், இவருடைய சாட்சியம் ரெண்டு பேருடைய சாட்சியத்தை அடைக்கும், அந்த இடத்தை நிரப்பும் என்று சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்பே குர்ஆன் ஹதீஸுடைய சலஃப் ஸாலிஹீன்களுடைய ஒளியில சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ இந்த உம்மத் அதுக்கு முடிவு காண வேண்டுமாக இருந்தால் ஈமான சரி பண்ணுங்க, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது உண்மை, மற்றவந்த கதையெல்லாம் பொய்கள் என்றன உறுதியாக நம்ப தயாரென்றால் இந்த சிகிச்சை நிச்சயமாக பயனடையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலுள்ள அடிப்படையான விஷயம் என்னென்றா, மூணு இடத்துல பரக்கத் பரிவைத்திருக்கிறத பார்க்கணும், ஒன்று பணத்தில, இரண்டாவது பிள்ளைகளில, மூணாவது உடம்பில. மூணாவது உடம்பில் பணத்தில் உள்ள பரக்கத் போனதனாலதான் காசி வருகிறது செலவுக்கு போதாது, பிள்ளைகளில பரக்கத் இல்லாததனாலதான் எதிர்பார்த்தது போல பிள்ளைகள் இல்ல, உருவாகிறாங்க இல்ல, வளர்ற வளர்த்திய பார்த்தா எங்களை உசிரோடே கொள்ளுவா போல வருகிறது. உடம்பில பறக்கத் இல்லாததனால்தான் சின்ன சின்ன வயதுல எதிர்பாராத நோய்கள், எத்தனையோ பேரு பொடிய செக் பண்ண முதல்ல குர்பான் கொடுத்துட்டு போறாங்க, சின்ன சின்ன 30 வயசு 25 வயது பொடிய செக் பண்ண முன்னால குர்பான் கொடுத்துட்டு போறான், ஏ ரிப்போர்ட்ல என்ன சொல்லிடுவாங்களோடு பயம், உடம்பில பறக்கத் போச்சு. இருக்குள்ள அடிப்படையான காரணமாக உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, நிறைய பேருல சகாத்தில குறைபாடு, இதுல முசீபத்தை விலகி கொள்ள நிறைய பேர் சகாத்தா விளையாட்டுன்னு நினைக்கிறாங்க, சகாத்த அப்படி எடுத்து இப்படி அடிக்கலாமே, அப்படி எடுத்து இப்படி கொடுத்துடலாமே, அவரவர்கள் மண்டைக்கு பட்ட மாதிரி சகாத்தை எடுத்து கணக்கு பார்த்து யாரு யாருக்கோ பிரிச்சு கொடுத்துட்டு ஜகாத்து கொடுத்து இருந்த எண்ணத்தில இருக்கிறாங்க, இது எவ்வளவு பேரை பத்த வச்சு கொண்டிருக்கிறது, எரிஞ்சு கொண்டிருக்கிறது, வருஷம் பூராக எண்ண சத்தியில விழுகிறது மாதிரி இவனோட நெஞ்சுகள் வெந்து கொண்டே இருக்குது. ஜகாத்துக்கு செஞ்ச அநியாயம், ஜகாத்துக்கு செஞ்ச அநியாயம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜகாத்தை முறையாக கொடுங்க, ஜகாத் என்பது உடம்பினுடைய நோய்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய சொத்துகளுக்கு பாதுகாப்பு, செல்வத்தினுடைய பறக்கத்துவாரது ஜகாத்தால, செல்வத்தினுடைய பறக்கத்துவாரது அல்லாஹ்வுடைய வழிகளில் செலவு செய்வதனால. ஆனா கண்ணுக்கு தெரிவடுகிறது ஜகாத்தால சதகாவால குறையிற மாதிரியும் வட்டி எடுக்கிறதால எலும்புற மாதிரியும் விளங்குது, கண்ணுக்கு அப்படிதான் தெரிவடுது, வட்டி எடுத்தா பிசினஸ் நல்லா வளர்ற போல இருக்குது, ஒரு கடை ரெண்டு கடை ஆகுது, பைக்கில ஓடினவர் வாகனத்தில ஓடினார், சின்ன காணியில இருந்தவருக்கு பெரிய காணி வருகிறது, இப்படி கண்ணுக்கு தெரிவடுது.
அல்லாஹ் சொல்றார், நீ அழிய போறாய், நீ அழிய போறாய். எப்படி இந்த ஆயத்தை சொல்லுதுன்னு பாருங்க, எங்க நல்லதை கன்னத்தில் அறையிற மாதிரி இந்த ஆயத்தை பேசு. மக்களுடைய பொருளாதாரத்தை வளர்க்கிறதுக்காக நீங்க கொடுக்கிறீங்களே வட்டி, அல்லாஹ் அந்த வட்டிய வளர விட மாட்டான். இம்ப்ரூவ் பண்றதுக்கு, பிசினஸ் வளர்க்கிறதுக்கு அந்த தலைப்புல தானே வட்டிய கொடுக்கிறீங்க. அல்லாவிடத்தில் அந்த செல்வம் வளராது, உச்சி வரைக்கும் கொண்டு போய் தள்ளி விடுவார். இருந்த இடத்துல கூட உனக்கு நிக்கலாம பேசுவோம், வட்டியில முசீபத் கொள்ளார். அல்லாஹ் சொல்றான், இந்த காத்தின் துரி தூணவாசோட அல்லாவோட திருப்புறத்தத்தை நாடி நீங்க கொடுக்கிற ஜகாத்துக்கு அது டபுள் ட்ரிபிள் ஆகும். நம்புகிற இது வேறு எல்லை. இந்த உலகத்துல எல்லா நாடுகளும் சொல்றாங்க, வங்கிகளால அல்லது நாங்க கொடுக்கிற கடனால பொருளாதாரத்தை எழுப்பலாம், ஒரு நாட்டை வளர்க்கலாம், ஒரு நகரத்தை கட்டி எழுப்பலாம். ரப்பு சொல்றார், வட்டி இருந்தா அழியுமே தவிர வளராது. கணக்கு பார்க்கிறது எப்படி என்றா, அதுக்கு முந்தின வருஷம் கணக்கு பார்த்ததோட கொஞ்சம் கூட சேர்த்து கொள்ளும். போன வருஷம் கணக்கு பார்த்ததான், இந்த வருஷம் திரும்பி பார்க்க தெரியவில்லை, கொஞ்சம் கூட கொடுத்தா நல்லமே. அதை நீங்க சொல்லணும் வந்தா இருக்க கணக்கு சரியாக இருக்கணும், அங்க கஞ்சத்தனம் வரப்படாது, செலவழிங்க, உரியவர்களை தேடி கொடுங்க, மஸ்தாத தேடி கொடுங்க. இருக்கிற அஞ்சு கூட்டத்துக்கும் சரியாக பார்த்து உலமாக்களிடத்தில் வழிகாட்டலை எடுத்து அவர்கள் மூலமாக ஜகாத்தை சரியாக கொடுங்க. பொருளாதார வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஒரு வருஷமும் வியாபாரம் நடக்கிறதில்லையே, முதல் குறைஞ்சு கொண்டு போகிறே, பிசினஸ் இல்லையே என்று தலை சொல்ல தேவையில்லை. வருஷத்தில் ஒரு தடவை சரியா ஜகாத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ்வோட வழியில ஏழை எளியோர்களுக்கு செலவு செய்யுங்க. ஜகாத்தோட சதகாவோட இணைந்து இன்னொரு பகுதி, உங்களோட செல்வத்தில நெருக்கடி வராம இருக்கணும் என்றா, உங்களோட வீட்டில மறுமலர்ச்சியும் சந்தோஷமும் வர வேண்டுமாம் இருந்தா ரப்பட வழியில செலவு செய்யுங்க. சில பேர் கொடுக்கிற மனசே இல்லை, இறுக்கி பொத்தி வச்சுக்கிறாங்க, சேர்த்துறாங்க, கொடுத்தா குறைஞ்சிடும் என்று பயம். நூறு கொடுக்க நினைச்சா ஐம்பது கொடுக்கிறார். கேட்க வாரவனை காணும் போது முகம் கருக்குது, முகம் சுழிக்குது. நல்லவனுக்கு கேட்டு வர்றானே அவனுக்கு ஏசி துரத்துறான். இவங்க நினைக்கிறாங்க எங்களிடத்த பிடுங்க வாரான். நீங்க நினைங்க உங்களை பிடுங்க வரல, அல்லாஹ் நினைச்சிருந்தா அவன கையில உங்களை விட கூட குடுத்திருப்பான். உங்களை பாதுகாக்க அவன் உங்களுக்கு அனுப்புறான், உங்களை பாதுகாக்க அனுப்புறான். உங்கள்ட்ட வசூல் பண்ண வந்தவன் உங்களை ஹாஸ்பிட்டலை கிளப்பாம பாதுகாக்க வர்றான், உங்களோட கடையை மூட வைக்காம பாதுகாக்க வர்றான். எப்படி சகோதரர்களே, அல்லாஹ் வழியில செலவழிக்காம நல்ல மனிதர்களுக்கு கொடுக்காம யாசகம் கேட்டு வரும் மிஸ்கீன்களுக்கு அள்ளி கொடுக்காம நீங்க எப்படி வளரையோ, உங்களோட பிசினஸ் எப்படி வளரையோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஹீஹ் புகாரி இடம் பெறுகிறது, புகாரி ஸஹீஹில் இடம் பெறுகிறது, மௌமின் யௌமின் தத்லு பிஹி ஷம்ஸ், ஒவ்வொரு நாளும் பூமிக்கு ரெண்டு மலக்குகள் அழுகிறாங்க, இல்லா வமலக்கா நியமிக்கிறார். ஒரு மலக்கரை வேலை என்ன தெரியுமா, அவர் துவா கேட்கிறார்,
இது புகாரியில் இடம்பெறக்கூடிய சஹிஹான ஹதீஸ். அல்லாஹும்மா ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் செலவழிக்கிறவர்களுக்கு நீ கொடுத்து கொண்டே இரு, யாரு கேட்கிறவர்களுக்கு தேவையில்லை இடங்களை பார்த்து உறவுகளை பார்த்து செலவு செய்யறாங்களோ நீ கொடு, அவங்களுக்கு வார வழியை நிப்பட்டினாலே பிளாக் பண்ணாதே, கொடுத்து கொண்டிரு. அவங்கதான் முதலாளியாகிறது, அவங்கள உலகத்துல சந்தோஷமா வாழ்ல, அவங்க இருந்தாலும் கைய கடிக்கிற நிலைமை வாழல, அவங்க ஓவரா ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்க வேண்டிய தேவை வாழல, அவங்கள வீட்டுல பெரிய அளவில் மனைவியோட சண்டை இல்லை, அந்த ஊடுகள்ல பெரிய அளவு கண்ணீர் இல்லை. ஏ எந்த நாளும் மலக்கு துவா செய்யறாரு, அடுத்த மலக்கு ஆமீ சொல்றான், சலதா சொன்னாங்க, அடுத்த மலக்கு சொல்றாராம், அல்லாஹும்ம ஆதிமும் சிகன் தலஃபா, யல்லா காசை வச்சுக்கொண்டு கொடுக்காம இறுக்கி பிடிக்கிறானே இவன நாசமாக்கு, கொடுக்காம இறுக்கி பிடிக்கிறானே இவன சொத்துக்களை சேதப்படுத்தி. எவ்வளவு பயப்படணும், ஒரு மலக்கு துவா செய்கிறார் நல்லதுக்கு செலவழிக்கிறவர்களுக்கு, டெய்லி துவா, மலக்கு கேட்டா கபூலாக முடியலை, கபூலாக அடுத்த மலக்கு பதுவா செய்கிறார், அந்த பதுவா பட்டு சென்றா தலையை தூக்கிடுமா, கோடியான தப்பேருமா. இந்த முசீபத்துகளுக்கு, பொருளாதார நெருக்கடிகளுக்கு, பொருளாதார சரிவுகளுக்கு, வியாபாரத்தில் ஏற்பட்டுள்ள அனாமதை அல்லது அனாவசியமான அல்லது வளமைக்கு மாற்றமான இந்த பாரிய வீழ்ச்சிக்கு அடிப்படை ஒன்று சகாத்தில் ஏற்பட்ட குறைபாடு, இரண்டாவது நல்லவைகளுக்கும் குடும்பங்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் செலவு செய்யாமல் கணக்கு பார்த்து இறுக்கி பிடித்ததும் இரண்டாவது காரணி என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது விஷயம் தான், மூணாவது விஷயம் நிறைய பேர் செலவழிக்கிறவங்க கூட குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்கறல, தூரத்தில் உள்ளவங்களை செலவழிக்கிறாங்க. ஊரெல்லாம் அவருக்கு பேரு, பள்ளி கட்டுறார் அங்க காணி வாங்கி கொடுக்கிறார் அங்க செலவழிச்சிருக்கிறார், அங்க அவருடைய பேர்ல ஸ்போர்ட் மீட் நடக்குது, இங்க கலியாட்டங்கள் நடக்குது, ஹாஜியாத பேர்ல நிறைய அட்வர்டைஸ் செல்ல போகுது. வீட்டில் இருக்கிற சாட்சி சின்ன வழி இல்லாம இருக்கிறார், வீட்டில் இருக்கிற மாமி உடுக்க உடுமானம் இல்லாம இருக்கிறார், தம்பி அவனை பார்க்க ஆள் இல்லை, இவங்க எல்லாரோட ரத்தத்தில் இந்த மந்தவன் தான் இவர், இன பந்துக்களை பார்க்கிறல்ல, வழக்கத்துல கதவுதான் ரத்த உறவுகள முகத்தை பார்க்கிறது. நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெளியில பார்க்க முதல்ல வெளியிலையும் பாருங்க, வெளியில உதவி செய்யுங்க, தன்னோட இருக்கிற ரத்த உறவுகளை அவங்களோட மூஞ்ச பாருங்க, அவங்களோட தேவைகளை கேளுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், புகாரி ஷரீஃபில் இடம்பெறும், பாருங்க எப்படி சொல்றாங்க, மன் அஹப்ப ஐயும் ஸதலஹு ரிஸ்கு, யாரோட ரிஸ்க் விசாலப்படுத்தப்படணும் என்று விருப்பமோ, இந்த பிசினஸ் நல்லா நடக்கணும் என்று ஆசை, எனக்கு வார வருமானம் இன்னும் பல மடங்காக கூடணும் என்று ஆசை, எனக்கு இன்னும் வசதிகள் வரணும் என்று ஆசை, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வைத்திருக்கணும் என்று ஆசை. அவங்களுக்கு தான் அந்த சூழ்நிலை சொன்னாங்க. இரண்டாவது, இன்னும் கொஞ்சம் உலகத்துல கூட வாழ்றதுக்கு ஆசையா, வயும் அலமூரி அசரிங்க, ஆயுள் கொஞ்சம் நீளமாகணும் என்று ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு மருந்து இருக்கிறேன், நீண்ட ஆயுளோட பறக்கத்தாக பூமியில வாழ்றதுக்கு வழி, தந்த இனவந்துக்களை சேர்ந்து நடக்கட்டும், அவங்கள கஷ்டங்களை கேட்டு உதவி செய்யுங்க, சேர்ந்து நடக்கிறதா பெருநாளைக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புறதல்ல, சாப்பிட்டீங்களா கேளுங்க, அவங்கள வீட்டுல நிகழ்வுகள் வரும்போது குறைகள் இருக்கிறான்னு தேடி பார்த்து காசு கொடுங்க,
என்ற இடத்துல சலாம் சொல்லுங்க. மையத்து விழுந்தா முதலாளாக வீட்டுல போயிட்டு நில்லுங்க, மையத்து தொழுங்க, கபரடியில் அடக்கப்படும் வரைக்கும் இருங்க, அதுவரை அவரது தொழிலுக்கு ஓய்வு கொடுங்க. அவங்களுக்கு நேரம் கொடுத்து செலவு கொடுக்கணும், சேருங்க, உங்களுக்கு பறக்கத்தாகும், உங்களோட ஆயுளை நல்லா பறக்க. இதெல்லாம் கதவுகள். நாலாவது வழியாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றார், நீங்க பாவம் இல்லாம வாழப்படும். ரிஸ்குடைய அசல் வழிகள், ரிஸ்க்கு கோடி கோடியாக அள்ளிக்கொண்டு வருவதற்குரிய வழி. ومن يتق الله يجعل له مخرجا. யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்றாங்க, பாவம் செய்ய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பாவத்தை பார்க்க, பாவத்தை ருசியாக நாக்க தட்டி தின்ன, பாவத்தை உடம்பால ருசிக்க அனுபவிக்க, பிடிக்கவும் ஆள் இல்லை, கேட்கவும் ஆள் இல்லை, பார்க்கவும் ஆள் இல்லை, கையில காசிக்குது, கால வாகனம் வைக்குது, நினைச்ச இடமெல்லாம் பேச்சு பேச்சு வாராரு. இப்படியான ஒருத்தருக்கு அதை துடிச்சாலும் ஏன் ரொம்ப என்ன பார்த்து கொண்டிருக்கிறானே என்று பயந்து, என்று பயந்து இந்த பாவங்களை வைத்து ஒழுகிறாரே. அல்லாஹ் சொல்றான், அப்படி பாவங்களை விட்டு ஒதுக்கி நடப்பீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு தருவோம் நினைக்காத வழி. இவனு கசீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இவனுக்கு எப்படி பரக்கத்து வரும்டா, உலகத்துல பெரிய பெரிய படிச்ச மூலசாலிகளுக்கும் படாதான் இந்த இடங்களாலே ரிஸ்க்கு கிடைக்குமா. அப்படி வழிகள் எல்லாம் சொல்றான். அந்த பிசினஸ் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உலகத்தை கொடுக்கல, அல்லாஹ்விட்டீங்கிற கதவில ஒன்று ரெண்டு தான் இவங்க படிச்சுக்கிறாங்க. அந்த வழிகளால் தான் உலகத்தை தேட பாக்குறாங்க. ரப்பிட்ட லட்சக்கணக்கான கதவுகள் இருக்குது துனியாவை கொடுக்கிறதுக்கு. துனியாவை கொடுக்கிறது பாவத்தை விட்டு, பாவத்தை விட்டு ஒரு ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ்வுக்காக ஒடுங்க, ஒரு இன்பத்தை ஹராம் என்று பயந்து ஒடுங்க. ரிஸ்க்கன கதவுகள் எல்லாம் திறப்பான், அதில் இன்பம் சொல்லி முடிக்க முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியாக நாலாவது விஷயம், அதிகமாய் இஸ்திஃபார் செய்ய, அதிகமாய் இஸ்திஃபார் செய்ய. இஸ்திஃபார் ரிஸ்க்குடைய ஒரு கதவு. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுன்னத் திருமதியில் இருக்குது, இஸ்திஃபார் நூறு சந்தி போதா, பிரச்சனை கூடினா இஸ்திஃபார கூட்டுங்க. நினைவுவார நேரமெல்லாம் இஸ்திஃபார் செய்து கொண்டே இருங்க. மன் லஸிமல் இஸ்திஃபார், மன் இஸ்தக்பரன்னு சொல்லல, யார் இஸ்திஃபார் செய்ய அப்படியே இஸ்திஃபார கட்டி பிடிச்சுக்கணும், உடப்படாத செஞ்சிட்டே இருக்கணும். அல்லாஹ் அவருடைய கஷ்டங்கள் இருந்து வெளிவர வழிகாட்டுவார், எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் அவரை வெளியில் எடுப்பார். இணையாத வழிகள் ரிசுக்கு கொடுப்பார். இஸ்திஃபாரில் எந்த நேரம் இஸ்திஃபார் செய்யணும், அல்லாவிடத்தில் அப்படி தும்முன்னு பேச்சு சேரு இஸ்திஃபார் தெரியுமா, சஹர்ல சேரு இஸ்திஃபார். சஹருடைய நேரத்தில் இஸ்திஃபார் செய்யக்கூடியவங்க. இந்த ஆயத்துக்கு இமாம் இப்னு கஸீர் எழுதுறாங்க, அல்லாஹ் இந்த ஆயத்துல இஸ்திஃபாருடைய நேரத்தை இவரை சொல்லித்தரு. சுபகுக்கு முந்தி சஹர் நேரத்தில் இஸ்திஃபார் செய்யுங்க, அந்த இஸ்திஃபார் அல்லாஹ்விடத்தில் மரியாதை கூட. இந்த வழிகளை கையாண்டு நாம் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை கவனங்களை திரும்புவோமாக இருந்தால் இந்த நெருக்கடிகளை, உணவிலே வந்திருக்கிற நெருக்கடி, வருமானத்தில் வந்திருக்கிற நெருக்கடி, வீடுகளில் வந்திருக்கிற நெருக்கடி, உடம்பில் வந்திருக்கிற நோய், இவைகள் அனைத்துக்கும் உள்ள பரிகாரத்தை மிக விரைவாக நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வாக்குகளில் நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்துவானாக. அவன் காட்டிய வழிகளிலே எங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுகொள்ளும்
வெளிச்சத்தையும் அல்லாஹ் தந்தருவானாக, கஷ்டவாளிகளின் கஷ்டங்களை போக்குவானாக, நெருக்கடிகளில் வாழ்வர்களுக்கு விடுதலை ஏற்படுத்துவானாக, வரக்கத்தையும் ஹைராத்துகளையும் வானம் பூமியிலிருந்து அந்த ரப்பு திறந்து விடுவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.